வெல்கம் டு அவர் சேனல் பொம்மிஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி ஒரு சுவையான மட்டன் டுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி ஒரு சுவையான மட்டன் டுக்கா எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் அடுப்பில் கடாயை வச்சிட்டேன். இதுக்கு ஒரு மசாலா நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த மசாலா வந்து நம்ம கொஞ்சம் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரை ரோஸ்ட்டாகவும் பண்ணிக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன், ஏன்னா என் மிக்சியில் அரைப்படணும். அதுக்காக நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிட்டு அப்புறம் அந்த வந்து மசாலா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு முழு மல்லி நான் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் சோம்பு ஒரு டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன், மிளகு ஒரு டீஸ்பூன், இது எல்லாமே அரை கிலோ மட்டனுக்கான குவான்டிட்டி தாங்க. நான் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் குழந்தை சாப்பிட்ணுன்றதுக்காக காரத்தை கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறேன். அப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த மட்டன் சுக்காக்கு தக்காளி அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நம்ம கம்மியான அளவில் தான் வந்து தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நெல்லை இதை வந்து நம்ம வறுத்துக்கிறோம். நான் ஒரு அரை தக்காளி மட்டும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதில் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லாவே அரைச்சிக்கலாம். இதில் வந்து நான் கடைசியாக வந்து கொஞ்சம் கசகசா போட்டிருக்கேன். நாம் எண்ணெயிலே போட்டால் இது வந்து தீஞ்சிரும். அதுக்காக நான் அது வந்து தனியாக வந்து கசகசா கொஞ்சம் போட்டிருக்கேன். இதை நான் வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ மட்டன் சுக்காவுக்கு நான் வேறு ஒரு குக்கர், சின்ன குக்கர் வச்சுருக்கேன். நான் ஹாஃப் கேஜி பண்ண போகிறதுனால இந்த பாத்திரம் எனக்கு போதுமானது. அதனால் நான் இதை வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் இதில் கொஞ்சம் நல்லெண்ணெயும் ஊற்றிக்கலாம். நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும். அரை கிலோ மட்டனுக்கு ஒரு 150-200 கிராம் சின்ன வெங்காயம் இருக்கும். இதை வந்து நான் உரித்து நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா சுருள சுருளை நம்ம வதக்கிடணுங்க. இந்த சின்ன வெங்காயம் தான் வந்து மட்டன் சுக்காவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் நான் போட்டுடுறேன். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நம்ம வந்து வதக்கிடுறோம். இந்த ஸ்டேஜில் மட்டனை வந்து நான் நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கழுத்து கறி, மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் கொஞ்சம் வந்து சாஃப்டாக இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ நான் வந்து விசில் கொஞ்சம் அதிகமாக தான் விட போகிறேன். எத்தனை விசில் விடுறேன்றதை நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ மட்டனை போட்டுட்டு நான் அதை வந்து சுருள சுருள வதக்கிக்கிறேன். இப்போது இந்த டிஷ்ஷுக்கான உப்பு நம்ம போட்டுடலாம். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டில் வந்து குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் பார்த்தீங்களா, அது நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அதுவுமே நீங்கள் வேணான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஆச்சியில் மட்டன் மசாலா அந்த மாதிரி மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன்.
இது ஈஸியாக குக்கரில் வச்சு செய்கிறதுனால ஈஸியாகவும் ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. நாம் அரைச்சி வச்ச மசாலா பாருங்கள், இந்த மசாலாவை நம்ம போட்டுக்கிறோம். இந்த மசாலா தான் இந்த மட்டன் சுக்காக்கே ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மட்டன் சுக்கா, நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை நம்ம குக்கரில் செய்கிறதுனால ரொம்ப வேகமாகவும் செஞ்சிடலாம். நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு குழம்பு வைக்கிற டைம் தான் ஆகும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து குழம்பாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஜாஸ்தியாக ஊற்றிக்கலாம். சுக்காவாக வேணும்னா நான் அந்த அரை கிளாஸ் தண்ணி ஊற்றினாவே போதும், இந்த மட்டன்லேருந்தும் தண்ணி விடும். அதனால் அரை கிளாஸ் நம்மளுக்கு போதுமானது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் அது வந்து ஒரு 10 விசில் விட போகிறேன். ஏன்னா நம்ம வந்து மட்டனை முன்னாடி நம்ம வேக வைக்கலை, ராவாக தான் நம்ம இதில் போட்டிருக்கோம். ஸோ நம்ம ஒரு 10 விசில் விட்டுட்டால் நல்லா வந்து குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக நல்லாவே வெந்துடும். நான் இதை ஒரு 10 விசில் விட போகிறேன். விசில் விட்டாச்சு, இது வந்து விசில் அடங்கிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், மட்டன் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னா, நம்ம கொஞ்சம் தண்ணியாக இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து குழம்பாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றி இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மட்டன் சுக்காவாக தான் வேணும் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு நல்லா சுண்ட விடணும். இப்போ நான் வந்து எனக்கு சுக்காவாக தான் வேணும். ஸோ நான் வந்து இதை நல்லா சுண்ட சுண்ட வதக்கிற போகிறேன். இங்கே பாருங்கள், நல்லா சுண்டிடுச்சு. மணக்க மணக்க அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இதை வந்து நீங்கள் குழம்பாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம், சுக்காவாக வேணும்னாலும் நீங்கள் நல்லா வந்து வதக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுவையான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இது வரைக்கும் பொறுமையாக நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.